இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறது பார்க்கலாம். வெண்டைக்காய் கழுவி இப்படி பீஸ் பீஸ் அரைஞ்சி வச்சிருக்கேன். இது ஒரு கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டுட்டு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா சாம்பாரில் வளவளான்னிட்டு இருக்கும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டால் அந்த வளவளான்றது இருக்காது சாம்பாரில். அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். தேங்காய், கசகசா, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, தேங்காய், கசகசா அப்புறம் இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி இதெல்லாம் நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை மிக்ஸி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். சாம்பார் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு. மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். நமக்கு எவ்வளோ கட்டி வேணுமோ சாம்பார் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் எடுத்தால் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி.